தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாடு எங்கு யார் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக நிவாரணம் அறிவிக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, அந்த ஏழை வன்னிய பெண் செய்த தவறு என்ன? தவறு என்ன? பள்ளிக்கூடத்துக்கு படிக்க சென்ற தனது சக மாணவர்களாலே அழைத்து செல்லப்பட்டு அநியாயமாக அவரை கற்பழிப்புக்கு உள்ளாக்கி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாரே, அந்த மாணவிக்கு ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே 10 நாட்கள் ஆகியும் ஏன் நீங்கள் நிவாரணம் அறிவிக்கவில்லை? நான் கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுங்கள். உங்களோடு நான் கூட்டணி இருக்கிறேன் என்பதற்காக என் கண் முன்னால் என் இனத்தின் மக்கள் பலியாகின்ற போது, வன்முறைகளுக்கு ஆளாக்கப்படுகின்ற போது, என் என்எல்சி மக்கள் நிலத்தை கொடுத்துவிட்டு வீதிக்கு வந்து போராடுகின்ற போது, 10-11 கூட்டணி தர்மம் என்று கலந்து போவன் அல்ல வேல்முருகன். உடனடியாக அந்த பெண்ணுக்கு உரிய இழைப்பீடும் 1 கோடி ரூபாய் கேட்கிறோம். இல்லை, உங்களால் முடிந்ததை 50 லட்சமாவது வழங்குங்கள். அந்த காம கொடூரர்கள் எவனாக இருந்தாலும், அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும், சட்டத்தில் முன் நிறுத்தி அவனுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தாருங்கள். 24 மணி நேரத்திற்குள் அந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் வீட்டுக்கு ஒருவருக்கான வேலையும் வரவில்லை என்று சொன்னால், வேல்முருகன் இதே கூட்டத்தை நோக்கி நாளை கோட்டைக்கு அழைத்து வருவான். நான் கண்டிப்பாக சொல்லுகிறேன், நாதியற்ற இனமா நாங்கள்? இந்த மண்ணில் கேட்பதற்கு நாதி இல்லையா? தூத்துக்குடியிலே படுகொலைக்கு உள்ளான குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அறிவிக்கின்றீர்கள். இதே காடாமளிகர் முந்திரி வியாபாரி செல்வம் ஒரு வன்னியன் செத்து போனான். இதுவரையில் கேட்கிறேன், எடப்பாடி அறிவிக்கவில்லை, நீங்கள் அறிவிக்கவில்லை என்றால் எடப்பாடிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் ஏன் அறிவிக்கவில்லை? வன்னியர்கள் ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும், அது திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், என் இனத்தினுடைய தங்கை என்னுடைய மகள் கற்பழிக்கப்பட்டு கதிரகர கிடக்கிறான், இன்னும் நிவாரணம் இல்லை, வீட்டுக்கு வேலை இல்லை, என்ன அநியாயம், என்ன அக்கிரமம்? இந்த நாதியற்ற மக்களின் குரலாக நான் கேட்டால் பதில் இல்லையா? இந்த சாதிக்கு நாங்கள் தான் குத்துகைதாரர் என்று சொன்னவர்கள், வன்னியர் சங்கத்துக்கு நாங்கள் தான் ஒட்டுமொத்த குத்துகைதாரர் என்று சொன்னவர்களிடத்திலிருந்து ஒரு அறிக்கை இல்லை. இன்னைக்கு அந்த பெண்ணுடைய மருத்துவ செலவுக்கும் மேல் படிப்புக்கும் நான் என் சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாயை நான் தருகிறேன் என்று வேல்முருகனாகிய நான் அறிவித்தேன். வேல்முருகன் தான் பொதுவான கட்சி நடத்துகிறான். வேல்முருகன் சாதிக்கு காட்டி கொடுத்து விட்டான், சாதியை பத்தி கவலைப்படவில்லை என்று சொன்னீர்களே. இன்றைக்கு பட்டூர் மாணவி, திட்டக்குடி அருகே பட்டூர் மாணவி கற்பழிக்கப்பட்டு இன்றைக்கு ரத்த சகதியாக கிடக்கிறார்களே, ஏன் அவர்களுக்காக உங்கள் மனம் இறங்கவில்லை? தமிழ்நாட்டில் மக்கள் தேசியம் பேசுறேன், பெண்களுக்கான உரிமை பேசுறேன், எந்த பெண்கள் அமைப்பாவது, எந்த பத்திரிகாவது, எந்த ஊடகமாவது ஏண்டா இதை குறித்து விவாதிச்சிருக்கானா? நேர்பட விவாதிக்கிறோம். மக்களின் குரல், மண்ணாங்கட்டி குரல், ஆயுத எழுத்து, வெங்காய எழுத்து, எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. பட்டூர் வன்னிய மாணவியை இன்றைக்கு வீடு புகுந்து கற்பழித்த கைவர்களை குறித்து ஏன் விசாரிக்கலாம்? ஏன் விசாரிக்கலாம்? ஏன் விவாதிக்கலாம்? ஏன் தொலைக்காட்சியில செய்தியாக ஊடகமாக மாத்தல? டெல்லியில ஒரு பேருந்தில் வைத்து நிர்பியா என்கிற ஒரு மாணவியை கற்பழித்த காரணத்திற்காக இந்திய முழுக்க நிர்பிந்தியாவின் பெயரிலே இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்கு சட்டம் வருகிறது, இந்திய முழுக்க விவாதிக்கப்படுகிறது, இந்திய முழுக்க பேசுபொருளாக மாறுகிறது. ஆனால் உழைக்கும் என் உண்மையான பாட்டாளி குடியில் பிறந்த, வன்னிய குடியில் பிறந்த காரணத்திற்காக ராமதாஸ் என்கிற வன்னியர் தலைவன் உங்களை திட்டியதற்காக, உங்களோடு கூட்டணியில் இருந்த போதும் இல்லாத போதும் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்காக ஒட்டுமொத்த 2 கோடி வன்னியர் மக்களையும் நீங்கள் ஓரங்கட்டுவது, ஒதுக்குவது என்ன நியாயம்? நான் கேட்கிறேன், என்ன அநியாயம்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போட்டிருக்கிறான். 2 கோடி மக்களை பெருந்தொகை கொண்ட இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இல்ல 38 டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியா இருக்கிறான். ஒரு எஸ்பி வன்னியம் கிடையாது, ஒரு ரேஞ்ச் டிஐஜி கிடையாது, 80 துறை செயலாளர்கள் இருக்கிறான், துறை தலைவர்கள் இருக்கிறான், ஒன்னும் கிடையாது. ஏன் ராமதாஸ் கொடுத்த அறிக்கை, ராமதாஸ் திட்டின திட்டு, எல்லா ஜாதிக்கும் வெறுப்பானவர்களாக வன்னியர்கள் மாறி நிற்கிறார்கள். நான் கேட்கிறேன், ராமதாஸ் செய்த தவறுக்காக 2 கோடி வன்னிய இனத்தை பழிவாங்குவது, ஓரங்கட்டுவது, ஒதுக்குவது, அரசியல் உரிமைகளை தர மறுப்பது எந்த விதத்தில் நியாயம்? எர்ணாவூர் நாராயணனுக்கு பண வாரியம் வழங்கப்படுகிறது, மயிலாடுதுறையைச் சேர்ந்தவருக்கு மீனவர் வாரியம் வழங்கப்படுகிறது, திமுக பிரமுகர் இன்னொருக்கு குடிசை மாற்று வாரியம் வழங்கப்படுகிறது. நான் கேட்கிறேன், வடதமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சியை தூக்கி நிறுத்தி கொடிபிடித்து கோஷம் போட்டவன் எம்ஆர்கே வேங்கையின்மையுடைய தந்தை, எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தினுடைய அப்பா, எம்ஆர்கே முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, கடலூர் மாவட்டத்தில் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி என்று மிகப்பெரிய ஜாம்பவான்கள் செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம் ஆறுமுகம் வீரபாண்டி ஆறுமுகம், வேலூரில் துறைமுருகன் என்று வடதமிழ்நாட்டில் திமுக என்கிற கட்சியை உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தூக்கி பிடிக்கிற உதய சூரியம் என்கிற சின்னத்தை எங்கள் கடலூரில் சூப்பனான் சாவடியில் பிறந்த கோவிந்தசாமி பொடியாட்சி என்பவர் திமுகவுக்கு கொடுத்த சின்னம் தான் உதய சூரியம் என்கிற சின்னம். நான் கேட்கிறேன், இங்கே அண்ணன் பாலகுருசாமி போன்ற திராவிட இயக்கத்தின் கருப்பு சட்டை தோழர்கள் இருக்கிறார்கள், திராவிட மாடல் என்று சொல்லுகின்றீர்களே, இந்த திராவிட மாடல் என்கிற இந்த அத்தியாயத்திற்கு அடிதானம் இட்டவர்கள், திமுகவை தூக்கி சுமந்தவர்கள் இந்த வன்னியர் பேரினம் இல்லையா? ஆனா இந்த இனத்தில் லாக்அப் டெத்தினா நிவாரணம் கிடையாது, கற்பழிச்சு கொண்டு போட்டா நிவாரணம் கிடையாது, கலெக்டர் பதவி கிடையாது, எஸ்பி பதவி கிடையாது, ஐஜி பதவி கிடையாது, வாரிய தலைவர் பதவி கிடையாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே,
இந்த சாதியை பிடிக்காத காழ்ப்புணர்ச்சி கொண்ட வெறிபிடித்த முன்னேறிய சாதி அதிகாரிகள் உங்களிடத்தில் தவறான செய்திகளை சொல்லுகிறார்கள். பண்டூட்டியில் எங்களுடைய என் கட்சியினுடைய பிரமுகர் ஜோசியர் கண்ணன் அவருடைய அன்பு மகன் ஆத்துல தவறி குளிக்க போய் இறந்துடுறான். இன்று வரையிலும் நிதி கேட்கிறேன். ஆனால் அதற்கும் இரண்டு நாளுக்கு பிறகு இன்னொரு பகுதியில் தலித் சகோதரர்கள் இறந்து விட்டார்கள். நான் தான் நிதி கேட்டேன். முதலமைச்சர் இடத்துல நான் தான் நிதி கேட்டேன். என் தொகுதியை சேர்ந்த அப்பாவி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு தலித் சகோதரிகள் குளிக்க போன இடத்தில் இறந்து விட்டார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, அவர்களுக்கு நிதி தாருங்கள் என்று சொன்னேன். உடனே அங்க இருக்கிற அதிகாரி வர்க்கம் வேல்முருகன் கேட்கறது நியாயம் கொடுங்கன்னாரு. நான் வரவேற்ற நன்றி சொன்ன அந்த தலித்து குடும்பங்களுக்கு அந்தாண்டு அந்த 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 உடலை எடுத்து போடுறதுக்கான எல்லா வீட்டுக்கும் போய் 25,000 ரூபா என் சொந்த பணத்தை நானே போய் கொடுத்தேன். நான் சாதி பார்க்கல, மதம் பார்க்கல, இறப்புல. ஆனா முதலமைச்சர் அவர்களே, உங்களோடு இருக்கிற ஒரு கூட்டம் சாதி பார்க்கிறது. அதே ஆற்றில் குளிக்க சென்று இறந்து போன ஒரு வன்னியன் குடும்பத்திற்கு இன்னும் ஒத்த பைசா நீங்க தரல. எங்கேயோ கற்பழித்து கொல்லப்பட்ட குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடுத்தீங்க. ஆனா என் உறவு இங்க திட்டக்குடியில பட்டூர்ல கற்பழிக்கு கொல்லப்பட்டிருக்கிறான், இன்னும் ஒரு பைசா கொடுக்கல. என்ன ஆரம்பிச்சோம் உங்க கூட்டங்களில் இருக்கிற வேல்முருகன், நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இந்த சீட்டுக்காக, நோட்டுக்காக, பதவிக்காக என் கண் முன்னால் அநியாயம் நடந்தால், அக்கிரமம் நடந்தால், சமூக நீதி மறுக்கப்பட்டால், அதை பொறுத்து கொண்டு பொத்தி கொண்டு கூட்டணிக்கு சிங்கம் கிடைக்கிறவன்ல வேல்முருகன். ரத்தம் கொதிக்கிறது. இதே சேத்தியத்தோப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நான் வருகின்ற போது எவ்வளவு பாதுகாப்பு போடுவார்கள்? வேல்முருகன் வருகிறார் என்றால் கடலூர் மாவட்டம் முழுவதும் ஆயுதம் தாங்கிய காவலர்கள், முன்னாடி எஸ்கார்ட், பின்னாடி எஸ்கார்ட். இந்த சாதி வெறிபிடித்த சாதிய சமூகங்களாக இருந்த இன்றைய வன்னிய தலித் மக்களிடத்தில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி, ஒரு சமூக பதட்டத்தை தவிர்த்து, நீனும் உழைக்கிற சாதி, நானும் உழைக்கிற சாதி, உனக்கும் சண்டை வேணாம், எனக்கும் சண்டை வேணாம், எங்காவது கிராமங்களில் பிரச்சனை ஏற்பட்டால் நாம் பேசி தீர்த்து கொள்வோம். இந்த மண்ணின் பூர்வீக குடி மக்கள் நாம் சண்டையிட்டுக் கொண்டு நாம் சிறையில் அடைபட்டு கிடப்புவதால் இன்றைக்கு வடநாட்டுக்காரன் இன்னைக்கு என்எல்சில வந்து உட்காந்துக்கிட்டான், ஷிப்யார்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டான், பரங்கிப்பட்ட நிறுவனத்தில் வந்து உட்காந்துக்கிட்டான், இன்னைக்கு தெருமுனையில புள்ள எங்க பார்த்தாலும் வடமாநிலத்துக்காரன் வேலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் சாதி சண்டைகள் வேண்டாம். இங்கே உட்கார்ந்து இருக்கிற 1000 கணக்கான என் கட்சி நிர்வாகிகள் மீது நான் பொறுப்பேற்ற பிறகு எங்கேயும் எந்த தலித் இளைஞர்களால் என் கட்சி தொண்டர் மீது ஒரே ஒரு எஸ்சி எஸ்டி வழக்கை கூட வாங்கி தராமல் நான் பருந்து தன் குஞ்சுகளை பாதுகாப்பது போல் வேல்முருகனாகிய நான் பாதுகாத்து வந்திருக்கிறேன். எங்கேயாவது அப்படி பிரச்சனை ஏற்பட்டால் விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர்களிடத்தில் அல்லது தலித்து தலைவரிடத்திலே பேசுகிறேன், அல்லது அந்த திருமாவளவனிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். வேண்டாம், நீங்களும் வேர்வை சிந்துகிற உழைக்கிற சாதி, நாங்களும் உழைக்கிற சாதி, நீங்களும் பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிறீர்கள், நாங்களும் நலிந்திருக்கிறோம். நாம் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்வதால் வந்தவன் எல்லாம் நம்மை அதிகாரம் செலுத்துகிறான், வந்தவன் எல்லாம் நம்மை ஆட்சியாளர் துடிக்கிறான். அதனால் சாதிய மோதல்கள் இல்லாமல் ஒரு புரிதல் உள்ள சமூகமாக மாறி நமக்கான உரிமையை மீட்டெடுப்போம், வாருங்கள் என்று நான் கைகோர்க்கிறேன். இது கூட பல வன்னி இளைஞர்களுக்கு பிடிக்கல. ஏன் வேல்முருகன் போய் பொதியாரிக்கும் திருமாவளவன் மேடையில நிக்கிறாரு, ஏன் வேல்முருகன் பொதியாரிக்கும் சிந்தன செல்வம் கூட நிக்கிறாரு அப்படின்னு பேஸ்புக்ல தப்பு தப்பா திட்டுறீங்க. நான் நிக்கல என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியில் 40 ஆண்டுகாலம் உங்கள் இளமை காலத்தை தொலைத்து விட்டு இதுவரையில் ஒரு பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாமல், ஒரு அரசாங்க வேலைக்கு கூட செல்ல முடியாமல், ஒரு டிரைவர் கண்டக்டர் வேலை கூட வாங்க முடியாமல், வன்கொடுமை வழக்கை சந்தித்து நீதிமன்ற படிக்கட்டுகளை ஏறி ஏறி இறங்குகின்றீர்களே, அதுபோன்று என்னுடைய காலத்திலும் ஒரு 50 ஆண்டுகாலம் 40 ஆண்டுகாலம் இந்த வன்னி இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கையை சூனியம் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் அண்ணன் திருமாவளவனோடு ஒரு சமூக நல்லிணக்கத்திற்காக நான் கைகோர்க்கிறேன். நான் ஒன்றும் போய் வேற உறவு வச்சுக்கிறதுக்கு அல்ல. வேண்டாம், இது உழைக்கிற சாதி, உழைக்கிற மக்கள். இன்னைக்கு கடலூர் சென்ட்ரல் ஜெயில போய் ஒரு கணக்கு எடுங்க, 98% ஜெயிலில் இருக்கிறவன் நம்ம ரெண்டு பேராக தான் இருப்போம். எந்த பாப்பா விட்டு பிள்ளையும் ஜெயிலில் இருக்க மாட்டான், எந்த ரெட்டியார் விட்டு பிள்ளையும் ஜெயிலில் இருக்க மாட்டான், எந்த நாயுடு விட்டு பிள்ளையும் ஜெயிலில் இருக்க மாட்டான், எந்த உயர்ந்த சாதி பிள்ளைகளும் சிறை வாழ்க்கை அனுபவிக்க மாட்டார்கள். உணர்ச்சி வயப்பட்டு கோபத்தில் தவறு செய்து சிறை கொட்டலில் அடைபட்டு கிடப்பது இந்த இரண்டு பெரும் சமூகங்கள் தான். நான் சேத்தியத்தோப்பை கிராஸ் செய்கின்ற போது பின்னலூர் கிராமத்தில் எந்த இளைஞர்கள் என் வண்டியின் மீது செருப்பு வீசுவார்களோ, எந்த இளைஞர்கள் என் வண்டியின் மீது எச்சை துப்புவார்களோ, என்னை பார்த்தால் அப்படியே முறைத்து அப்படியே கடிச்சு தின்னலான்ட்டு நிற்பாங்க ரோட்ல, அதே இளைஞர்கள் இப்போது இந்த கூட்டத்துக்கு வருகிறேன் ஆரவாரம் செய்து அண்ணன் வேல்முருகன் வாழ்க, வாழ்க எங்கள் தளபதி வாழ்க என்று என் வண்டியை மறித்து என்னை இறங்கி எனக்கு வரவேற்பு கொடுக்கிறான். இதுதான் வேல்முருகன் 10 ஆண்டு காலம் செய்த சமூக மாற்றத்திற்கான அரசியல், சமூக மாற்றத்திற்கான அரசியல். போதும், வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு சாத்தது, நம்முடைய எதிர்காலத்தை இழந்தது போதும். அதே நேரத்தில் அது தலித்து மக்களாக இருந்தாலும், வன்னியர் மக்களாக இருந்தாலும், பிரசாதி மக்களாக இருந்தாலும், இது போன்ற வன்கொடுமை சம்பவங்களில் பள்ளியில் படிக்க போன்ற மாணவிகளை கற்பழிப்புக்கு உள்ளாக்கி கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்கள், அவன் எந்த சாதியாக இருந்தாலும் அவன் சட்டத்தின் முறை நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும், அதில் மாற்று கருத்துக்கே இடமில்லை என்கிற நிலையை அனைத்து தலைவர்களும் எடுக்கணும். அன்றைய திருமாவளவன் அவர்களும் இதற்காக நாளைக்கு கடுமையான ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுக்கணும், முதலமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லணும். ஏன் சிபிஎம் பாலகிருஷ்ணன் அண்ணா எங்கெல்லாம் போய் போராடுவீங்க, ஏன்னா பட்டூருக்கு என்ன அறிக்கை கொடுக்கல, கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் திறக்கவில்லை, இந்திய கம்யூனிஸ்டுகள் ஏன் வாய் திறக்கவில்லை,
பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் வாய் திறக்கவில்லை? ஆக யார் தவறு செய்தாலும் அதை தண்டிக்கக்கூடிய சுட்டிக்காட்டக்கூடிய எண்ணம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த என்எல்சி நிர்வாகம் தொடர்ந்து தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறான். இனியும் அதை அனுமதிக்க கூடாது. பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டு பேச்சுவார்த்தை குழுக்களை அமைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆர்என்ஆர் பாலிசியை தூக்கி குப்பையில் வீசிவிட்டு என் மக்களின் கோரிக்கைக்கு ஏற்ப என்எல்சி நிர்வாகம் புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் வாயிலாக என்எல்சி நிர்வாகத்திற்கு நான் முன்வைக்கிறேன்.